அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்படி ஒரு காணொளி வகுப்பு மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கொரோனான்ற ஒரு கொடிய நோய், கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய வைரஸ் உலகத்தை ஆட்டி படைச்சிட்ருக்கு. இதை பற்றி நம்ம ஜனவரி மாதமே நம்ம நிறைய கொரோனாவை பற்றி படிச்சுட்ருந்தோம். சைனாவில் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய படிச்சுட்ருந்தோம். அண்டை நாட்டில் ஆரம்பித்து அடுத்த அண்டை மாநிலத்துக்கு வந்து, அண்டை மாவட்டத்துக்கு வந்து, இப்பொழுது அண்டை வீட்டுக்கும் வந்துருச்சு. அதனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இந்த விடுமுறையை ஒரு பயனுள்ளதாகவும் நீங்கள் ஆக்கிக்கணுன்றக்காக தான் இந்த சிறப்பு வகுப்பு. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம 9ஆம் வகுப்பில் முதல்ல பார்க்க போகிற இயல் தலைப்பு அமுதென்று பெயர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த இயல் முழுவதும் வரக்கூடிய செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாமே ஒரே சம்பந்தப்பட்ட செய்திகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற தலைப்பு வந்து அமுதென்று பெயர். இயலினுடைய தலைப்பு அமுதென்று பெயர். அமுதென்று பெயர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழை பற்றி தான், தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த இயல் முழுவதும். இந்த கற்றல் நோக்கங்கள் பாருங்கள், இந்த இயலை வந்து நம்ம எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மொழியின் தேவை, தோற்றம், தொன்மை, தனித்தன்மைகள் ஆகியவற்றை அறிதல். நம்மளுடைய மொழி, தமிழ் மொழியினுடைய தேவையையும் அதே மாதிரி தோற்றம், தொன்மை, தனித்தன்மை இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல் பாடம் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து வேறுபட்ட கவிதை வடிவங்களை படித்து பொருள் உணர்தல். வேறுபட்ட கவிதை வடிவம், கவிதையை நிறைய வடிவில் இருக்குது. எல்லா கவிதைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி வேறுபட்ட கவிதைகளை வந்து படித்து உணர்வதற்காக ஒரு கவிதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் வேறுபடுத்தி அறிதல். இப்போ தமிழ் சொற்களுக்கும் பிறமொழி சொற்களுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, எப்படியெல்லாம் தமிழ் சொற்கள் வந்து பிறமொழி சொற்களை விட சிறந்ததாக இருக்குது அப்படின்றத பற்றி அறியக்கூடியதான் அடுத்த பாடம். அடுத்து தொடர்களின் அமைப்பினை அறிந்து பயன்படுத்துதல். ஒரு தொடர்னாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் அடிக்கு வருது தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த தொடரை எப்படி ஒரு பொருள் தரக்கூடிய வாக்கியமாக அமைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இலக்கண பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்து கடிதம், கட்டுரை வாயிலாக கருத்துக்களை வெளிப்படுத்துதல். ஏற்கனவே நீங்கள் கடிதம் எழுதியிருப்பீங்க சிறிய வகுப்பில். இனி அடுத்த பெரிய வகுப்பில் வந்து கட்டுரை எழுத போகிறீங்க. அந்த கடிதம் கட்டுரையை வந்து எப்படி எழுதலாம், அதில் எப்படி நம்மளுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தலான்றதை பற்றி படிக்கக்கூடியது தான் அடுத்த ஒரு தலைப்பு. இதுதான் இயல் ஒன்றினுடைய கற்றல் நோக்கம். முதல் இயல் அமுதென்று பெயர். அந்த அமுதென்று பெயர்ன்றது தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியதாக இந்த பாடம் முழுவதும் உங்களுக்கு அமையப்போகுது. இப்போ இயல் ஒன்றில் முதல்ல கொடுத்துருக்குது உரைநடை. இந்த உரைநடையில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் பல மொழிகள் இருக்குது திராவிட மொழிகள்னு. இதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நுழை முன் பாருங்கள். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் இலங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. அதாவது திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தகைய காலமாற்றம்னாலும் எவ்வளவு ஆண்டுகள் வந்து 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, இன்னும் இப்போ இருக்க கீழடி ஆய்வு மூலமாக பார்க்கும்போது இன்னும் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை வந்து இன்னும் பழமையானது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அவ்வளவு பழமை வாய்ந்த மொழியாக இருந்தாலும் இப்போவும் எந்த சூழல்லையும் மாறாமல் அப்படியே இருக்குது. பேச்சு மொழியாக இருந்தாலும் சரி, எழுத்து மொழியாக இருந்தாலும் சரி, முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இலக்கியங்கள், அதே படைப்புகள் எல்லாமே இப்போவும் வந்துட்டுருக்கு. அதைத்தான் சொல்கிறாங்க, எந்த கால மாற்றத்திலும் புதிய புதிய மொழிகள், புதிய புதிய வடிவங்கள்னு சொல்லி இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்றாப்பில் மாறிக்கிட்டே இருக்குது, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறேன். ஆனால் தமிழ் மொழியும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில், இப்போ இருக்க கால மாற்றத்துக்கு ஏற்றாப்பில் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்குன்னே செம்மொழி ஆய்வுகள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது, நிறைய கணினி ஆய்வுகளும் நடந்துகிட்ருக்கு. தமிழ் மொழிக்கான கணினியும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புதிய புதிய யுக்திகளையும் தமிழ்மொழி வந்து கையாண்டுகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டு அறிஞர்கள், பல வெளிநாட்டு அறிஞர்கள், தமிழே தெரியாத வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து பலரும் நம்ம மொழியை பார்த்து
புகழ்ந்து அதில் ரொம்ப விரும்பி நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி தமிழ் மொழி தான் மிகச்சிறந்த மொழி, பழமையான மொழி, எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காங்க. அதையும் இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உரை பகுதி முழுவதுமே தமிழோட சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த நுழையும் முன் கூறக்கூடிய செய்தி. இந்த திராவிட மொழி குடும்பங்களை பற்றியும் இந்த திராவிட மொழி குடும்பங்களோடு சேர்க்கப்பட்ட பிற மொழிகளை பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல மொழி, மொழின்றது எதுக்காக பயன்பட்டது? அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி தான் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தன் கருத்தை உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி தான் மொழி. நம்ம பேசினாதான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்றது புரிய முடியும். முதல்ல பழங்காலத்துலலாம் தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக சில வரைமுறை வந்து கடைபிடிச்சிருந்தாங்க. முதல்ல மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. மெய்ப்பாடுன்னா மகிழ்ச்சி, கோபம், கவலை, சிரிப்பு, இதெல்லாமே மெய்ப்பாடுகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு முக பாவனைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுதான் முன்னாடி பழைய காலத்தில் வந்து எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி மெய்ப்பாடுகள் தான் முதல் பழங்காலத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சைகைகள், தன்னுடைய கை அசைவை வச்சு சைகைகள் மூலமாக தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் ஒலிகள், ஒரு சில சத்தங்கள் கொடுத்து சத்தங்கள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஓவியங்கள், இப்போ பாறைகளில் குகைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள், பாறை ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டு ஓவியங்கள், அந்த மாதிரி கோடு கோடாக போட்டு வரைகிறது, அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் பழங்காலத்தில் இருந்தது. அந்த ஓவியங்கள் வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து சொல்கிறதுக்காக படமாக வரைஞ்சி காட்டுறது. அதுவும் முன்னாடி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான வழிமுறைகளாக இருந்தது. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் மாறுபட்ட சூழ்நிலையில் இருந்தமையால் பல்வேறு மொழிகள் தோன்ற காரணமாயின. இதனால் பல மொழிகளையும் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு என்ற அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. 1888 முதல் 1955 வரை உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்த ஹீராஸ் பாதிரியார் என்னும் மொழியியல் அறிஞர் தமிழ் மொழியை பலவாறாக ஆராய்ச்சி செய்தார். அதில் தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடா என்ற சொல் உருவானதாக கருதுகிறார். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ் அப்படின்ற சொல் தமிழா அப்படின் மாறி, அடுத்து தமிழா ட்ரமிலா, அடுத்து ட்ரமிலா, இத் திராவிடா, அடுத்து திராவிடா அப்படின்ற சொல் வந்து தமிழ்ன்ற சொல் தான் உருவானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆய்வு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னென்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூலமொழி வடமொழி. காரணம், இவற்றில் வடமொழி சொற்களின் கலப்பு இருந்தது. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்திலேருந்துதான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மூன்று மொழிகள்லையும் சமஸ்கிருதத்தோட கலப்பு வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வடமொழின்றது சமஸ்கிருதத்தை குறிக்கக்கூடியது, அதனுடைய கலப்பு அதிகமாக இருந்தனால இது வந்து சமஸ்கிருதத்திலேருந்தான் உருவானது அப்படின்ற கருத்தை வந்து சொல்கிறாங்க. வில்லியம் ஜோன்ஸ்ன்றவர் ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வில்லியம் ஜோன்ஸ்ன்றவர் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்ற செய்தியும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னால தான் திராவிட மொழி குடும்பம் என்ற பகுப்பு வந்து உருவாக ஆரம்பித்தது. அடுத்து முதன் முதலாக ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தான் தென்னிந்திய மொழிகள்ன்ற வார்த்தையை வந்து உருவாக்கினார். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த நான்கு மொழிகளும் தென்னிந்திய மொழிகள் அப்படின்ற அடிப்படையில் வந்து பெயரை வச்சது வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். ஹோக்கன்றவர் ஹோக்கன்றவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அது மட்டும் இல்லாமல் அதோட மால்தோ, தோடா, கூண்டி போன்ற மொழிகளையும் சேர்த்து தமிழியன் அப்படின்ற பெயரில் வந்து அழைச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழியன்ற மொழி குடும்பம் வந்து ஆரிய மொழியிலேருந்து மாறுபட்டது அப்படின்ற செய்தியையும் தகவலையும் கொடுத்துருக்காரு. 1856 கால்டுவெல்ன்றவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலில் ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை திராவிட மொழிகள் அப்படின்ற கருத்தையும் தெரிவிக்கிறாரு. இது வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸோட ஹோக்கனோட கருத்துக்களுக்கு ஒத்து போகிறதான செய்திகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் வந்து செல்வாக்கு செலுத்திய ஒரு மொழியாக திராவிட மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம்ன்ற நூல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூல் தான் கால்டுவெலுக்கு பின்னாடி வந்த பல அறிஞர்களுக்கு ஒரு உந்துதலை தரக்கூடிய நூலாக அமைஞ்சது, ஒரு சிறந்த நூலாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். திராவிட மொழிகளுடைய
ஆய்வுக்கு வந்து ஒரு சிறந்த சான்றாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நூல் தான் ஒரு சிறந்த நூல், திராவிட மொழிகளை பற்றின ஆராய்ச்சி வந்து சிறப்பாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்லி கால்டுவெல்லினுடைய திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை வந்து சொல்லுவாங்க. கால்டுவெல்லுக்கு பிறகு திராவிட மொழிகளை நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் போன்ற பலர் வந்து கால்டுவெல்லுக்கு அப்புறம் திராவிட மொழிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்ததும் திராவிட மொழி ஒப்பிலக்கணம்ன்ற நூல் தான். மேலும் மொழிகள் பரவிய நில அடிப்படைகள், ஒவ்வொரு மொழியும் தோன்றுவதற்கு பலதரப்பட்ட நில அடிப்படையில் தான் ஒவ்வொரு மொழிகளும் இருக்குது. இப்போ தமிழ் வந்து தமிழ்நாடாக இருக்கும், மலையாளம் கேரளாவாக இருக்கும், இந்த மாதிரி பல நில அடிப்படையில் தான் மொழிகள் வந்து தோன்றியிருக்கு. அந்த நில அடிப்படையை வைத்து திராவிட மொழிகளை வந்து வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் அப்படின்ற மூன்றாக பகுக்கிறாங்க. பிராகுயி, மால்தோ, குரூக் போன்ற மொழிகளை வந்து வட திராவிட மொழிகளாகவும், தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாயக்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி போன்ற மொழிகளை வந்து நடு திராவிட மொழிகளாகவும், தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, படகா இவையெல்லாம் தென் திராவிட மொழிகளாகவும் பகுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் இன்று வரை பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இருளா, கொரகா, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இதெல்லாம் புதுசாக இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சிகள் மூலமாக சேர்க்கப்பட்டது. மொத்தம் இதெல்லாம் சேர்த்து திராவிட மொழிகள் வந்து 28 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் செவ்வியல் சிறப்புகள் இருக்கும். அதாவது ஒரு மொழியை வந்து செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னா அதற்குன்னு சிறந்த சில செவ்வியல் சிறப்புகளை சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம தாய்மொழியில் இருக்கனால தான் நம்ம தமிழ்மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி எனப்படும். அதாவது தொன்மை பழமையாக இருக்கணும், தனித்தன்மை பெற்ற மொழியாக இன்று வரை எந்த மொழி கலப்பும் இல்லாமல் சிறந்த மொழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொழிகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லா மொழிகளுக்கும் முதன்மையான மொழியாக தமிழ் மொழியை சொல்கிறாங்க. சொல்வளம் இன்று வரை புதிய புதிய சொற்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க தமிழ் மொழியில். அடுத்து இலக்கிய இலக்கண வளம், தமிழ் மொழியில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு மொழியிலையும் இலக்கியமோ இலக்கணங்களோ வகுக்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். பல இலக்கியங்கள் வந்து இயற்கை சீற்றங்களால் அழிந்திருந்தாலும் இப்போ மிஞ்சி இருக்க இலக்கியங்களே மற்ற மொழிகளில் இருக்கிறத விட அதிகம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இலக்கிய இலக்கண வளம் பெற்றது தான் தமிழ் மொழி. சிந்தனை வளம் நிறைய சிந்தனைகளை வந்து வகுக்கக்கூடிய மொழியாக இருக்குது. கலை 64 கலைகளை கொண்டது தான் நம்ம மொழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பண்பாட்டு வளம், பண்பாட்டு வந்து சிறப்புடையதாக இருக்குது. இத்தகைய இவற்றோட பன்னாட்டு மொழியாகவும் எல்லா நாடுகளையும் தமிழ் மொழியில் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ இது பன்னாட்டு மொழியாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட மொழியை தான் செவ்வியல் மொழின்னு சொல்கிறாங்க. இவையே செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுகின்றன. இப்படி செவ்வியல் மொழியை தான் மொழிகளாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை தான் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செவ்வியல் இயல்பு கொண்ட மொழியை தான் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேற்கண்டவற்றை அளவுகோள்களாக கொண்டு நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நமது தாய்மொழியாம் தமிழே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு செவ்வியல் மொழியாக செம்மொழியை திகழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது வந்து நம்ம தமிழ்மொழி மட்டும்தான். இத்தகைய சிறப்பு பெற்ற நம் தாய்மொழியை நிலைக்கச் செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழராகிய நமது கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழின் சீரழிமையை காக்க என்றும் பாடுபடுவோம் என்று கூறி இந்த பாடத்தை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.